ஹலோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாட்காஸ்ட் டைம். இன்னைக்கு பாட்காஸ்ட் டைம்ல நம்ம கேட்க போறது புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு சின்ன சிறுகதைய ஒலி வடிவுல கேட்க போறோம். நம்ம கேட்க போற சிறுகதையோட பேரு நல்ல வேலைக்காரர். மார்த்தாண்டம் பிள்ளைக்கு குடும்ப கவலை என்ற தொந்தரவு ஒன்றும் கிடையாது. மனைவி இறந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பிள்ளைக்குட்டி என்ற விலங்குகள் அவருக்கு தெரியாது. பொழுதுபோக்காக ஒரு மருந்து ஷாப் வைத்திருக்கிறார். அத்துடன் கொஞ்சம் லேவாதேவியும் உண்டு. அவருடைய வேலைக்காரன் ராமன் தம்பி. வேலைக்காரர்களுக்கு ஒரு லட்சியம், சமையல் முதல் எல்லா வேலைகளையும் ஒரு தவறு வராமல் செய்து வைப்பதில் நிபுணன். அதிலே பிள்ளையவர்களுக்கு அவன் மீது ஒரு பற்றுதல், ஒரு பாசம். பிள்ளையவர்களின் கண்ணிற்கு கண் ராமன் தம்பி. இத்துடன் மட்டுமல்ல, பிள்ளையவர்களின் லீலைகளுக்கு ஏற்ற தூண் அமைத்து வைப்பதில் நிபுணன். இருவருக்குள் அந்தரங்கமே கிடையாது. அன்று பிள்ளையவர்கள் ஏதோ கடிதம் எழுத உட்கார்ந்த பொழுது ராமன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அதை பிள்ளையவர்கள் வாசித்துவிட்டு, ராமா, அந்த ராமசாமி ஐயர் கவலை ஒரு வழியாக ஓய்ந்தது. வக்கீல் பிள்ளையிடம் சொல்லி கேஸ் போடலாம் என்று இருந்தேன். நல்ல காலம், சாயங்காலம் பணத்தை கொண்டு வந்து திட்டமாக கொடுத்து விடுவதாக எழுதியிருக்கிறான். லாயர் நோட்டீஸ் விட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்றார். ஆமாம் சுவாமி, ஒரு கவலை ஓய்ந்தது. கேஸ் என்றால் கொஞ்சம் அலைச்சலா, எத்தனை வருஷம் இழுத்தடிப்பார்கள் என்றான். நம்மிடம் 1000 ரூபாய் இருந்தால் எவ்வளவு சௌகரியம். ஒரு சாயக்கடை வைத்தால் கவலை இல்லாமல் முதலாளியாக இருக்கலாமே என்று நினைத்தான் ராமன் தம்பி. என்றும் விட அன்று அதிக உற்சாகமாக இருந்தான் ராமன். வேலைகள் எல்லாம் வெகு துரிதமாக நடந்தன. என்ன ராமா, இப்படி வேலை செய்தால் நாளைக்கு உனக்கு வேலை இருக்காது போலிருக்கிறதே என்று சிரித்தார் மார்த்தாண்டம் பிள்ளை. இரவு வந்தது. எப்பொழுதும் போல் உள்ளறையில் சென்று படுத்துக்கொண்டார். அன்று நெடுநேரமாக அவருக்கு தூக்கம் வரவில்லை. என்ன கவலையோ. இரவு 12 மணி எங்கோ அடித்தது. வீட்டில் யாரோ நடமாடும் சப்தம். என்ன, திருடனா? மார்த்தாண்டம் பிள்ளை பக்கத்தில் இருந்த தீப்பெட்டியை தடவி விளக்கை கொளுத்த முயன்று கொண்டிருந்தார். அப்போது கதவு மெதுவாக திறந்தது. ராமன் தம்பி உள்ளே நுழைந்தான். ஒரு கையில் கொளுத்திய மெழுகுவர்த்தி, இன்னொரு கையில் நீண்ட கத்தி. மார்த்தாண்ட பிள்ளை எழுந்தார். உடனே கையில் இருந்த விளக்கை அணைத்துவிட்டு ராமன் கத்தியை ஓங்கிக் கொண்டு இருளில் பாய்ந்தான். மார்த்தாண்ட பிள்ளைக்கு தோள்பட்டையில் ஒரு குத்து, அதை தடுக்க முயலும் முன் நெற்றியில் ஒன்று, ஐயோ, அடிவயிற்றில் மற்றொன்று. இன்னும் பணம் வாங்கவில்லையடா பாவி, கொன்று விடாதே என்று ஹீனஸ்வரத்தில் கதறினார் மார்த்தாண்டம் பிள்ளை. வாங்கவில்லையா? ராமன் கையில் இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்தது. பொய் சொல்லுகிறாய். சாயங்காலம் தடிப்பயல் மாட்டேன் என்று காகிதம் எழுதிவிட்டான். மேஜையில் இருக்கிறது பார் என்றார். படுக்கையிலிருந்து வெகு கஷ்டத்துடன் மேஜையை அணுகினார். படுக்கை எல்லாம் ரத்தம், மேஜை எல்லாம் ரத்தம். ராமன் கையில் கரை. உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். விடியற்காலம். மார்த்தாண்டம் பிள்ளைக்கு சுய அறிவு வந்தது. எழுந்திருக்க முடியாதபடி பலவீனம். மறுபடியும் வந்து உயிருடன் இருப்பதை பார்த்தால் கொன்று புழக்கடையில் புதைத்து விடுவானோ? என்ன செய்வது, எழுந்திருக்க முடியவில்லையே. எங்கு பார்த்தாலும் இரத்தக்கரை. என்ன நாற்றம் நாறுகிறது, எழுந்திருக்க முடியவில்லையே. மறுபடியும் கதவு திறக்கிறது. இருக்கிற கொஞ்ச பிராணனும் போய்விடும் போல் இருக்கிறது மார்த்தாண்ட பிள்ளைக்கு. உயிருடன் இருப்பதை கண்டால் திட்டமாக கொன்று புதைத்து விடுவான். கண்ணை மூடிக்கொண்டு கிடந்தால் போய்விட மாட்டேனா என்ற நம்பிக்கை. என்ன ஆசை! ராமன் தான் உள்ளே வந்தான். ஆனால் கொல்ல வரவில்லை. கையிலே பேசன் மருந்து, இத்தியாதி இத்தியாதி. இந்த காயங்களுக்கு வைத்தியரின் கை திறனுடன் மருந்து வைத்து கட்டுகிறான். செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவில்லை, அதற்கு ஏற்ற ஊழியம் செய்கிறேன். என்னை காட்டிக் கொடாவிட்டால் நீர் பிழைத்துக் கொள்வீர். குணமான பிறகு
பயலை தொலைத்து விடுவது என்று எண்ணியிருந்தார் மார்த்தாண்ட பிள்ளை. ராமன் இப்பொழுதும் காட்டிக் கொடுத்தால் என்ன தெரியுமா என்று பயம் காட்டி வந்தான். ராமனுடைய சேவையில் அவருக்கு புண்கள் குணமடைந்து வந்தன. இப்பொழுது அவருக்கு எழுந்து உட்கார முடியும். அன்று ஒரு யோசனை, ஒரு தந்திரம் அவர் மனதில் பட்டது. நாமும் அவன் மீது பிடி வைத்திருந்தால்தான் குணமடையலாம் என்று பட்டது. அன்று ராமன் வந்தவுடன், ராமா, நானும் லாயருக்கு ஒரு சீல் போட்ட கடிதம் அனுப்பியிருக்கிறேன். எனக்கு ஏதாவது தீங்கு வந்தால் உன்னை பிடித்துக் கொள்வார்கள். எனக்கு தீங்கு வராமல் இருக்கும் வரை உனக்கு பயமில்லை என்றார். இன்னும் சில நாட்கள் கழிந்தன. திடீரென்று வீட்டின் வெளிப்பக்கத்தில் ஏக கூச்சல். இரண்டு போலீஸ்காரர்கள் ராமனை உள்ளே தள்ளி கொண்டு வருகிறார்கள். கடைசியாக காட்டி கொடுத்து விட்டீர்களே, உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று போலீசார் பிடியில் இருந்து திமிரினான். அடே, என்னை கொலை செய்ய எத்தனித்ததை யாரிடமும் சொல்லவே இல்லையே என்றார் மார்த்தாண்டம் பிள்ளை. சார், நீங்கள் பேசிக்கொள்வது எங்களுக்கு அர்த்தமாகவில்லை. இவன் பக்கத்து வீட்டிலிருந்து நகையை திருடியதாக கைது செய்திருக்கிறேன். திருட்டு சொத்து இவன் பெட்டியில் இருந்தது என்று ராமனை வெளியே தள்ளி கொண்டு போனார்கள் போலீஸ்காரர்கள். அப்போது ராமன் முகத்தை பார்க்க வேண்டுமே. இந்த கதை 1934 வெளியிடப்பட்டது. இதே மாதிரி இன்னொரு கதையை நம்ம சேனல்ல இருக்கிற போட்காஸ்ட் டைம்ல கேட்கலாம். நன்றி.